मुद्री करवल नवी ब्रह्म कई सकु सकु भी करवल अखंड परिवर्ण सच्चानंद सकु द्रोही सक मुयंबरले
மனசு சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு இந்த மனது வந்து
வந்து ஒரு சந்தோஷமா இருக்கிறது மூலமா வாழ்க்கையினுடைய சிறப்பு நம்ம பெற முடியும். அதனாலதான் இந்த சாமிகளை சாமி சொல்றாங்க ரொம்ப எளிய முறையாக. இந்த புருவ பக்தி என்பது இந்த ஜீவன் வந்து சாக்கரத்தில் இருக்கும்போது இங்க இருக்கிறான் இடத்துலதான் நம்ம நல்ல காரியங்களை செய்ய முடியும். நான் அடைவதற்கு இந்த இடத்தான் பொருத்தமான ஜீவன் வந்து குடும்பத்தில் இருக்கிற பொழுதா நான் அடைய முடியும். அதுக்கு அடுத்த எந்த நிலையில நம்ம முடியாது. அதனால இப்படி இருக்கும்போது ஆசாய வந்ததே ரோகே கருணா மகிழ்ச்சியுடைய ஆயிடுச்சு ஜாக்கிரதா ஜாக்கிரதா இருக்கணும். இந்த நேரத்துல இப்ப நமக்கு என்ன ஆகும் மனசு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிற பொழுது கடவுளை கட்டி முடிச்சுட்டு கடவுளை 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 அந்த மாதிரி நினைக்கின்ற பொழுது இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அசுத்த எண்ணங்கள் இருப்பாங்க வெளிப்படும். அசுத்த என்ன வெளி வச்சுன்னா அங்க இருக்கிறது தூய்மை. தூய்மையான இடத்துல தான் நமக்கு குருநாதனுடைய சாந்தத்தை நமக்கு கிடைக்கும். அந்த பரிசுத்தமான இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல தான் கடவுள் நமக்கு இருக்கார் உள்ளத்தை. அதனாலதான் உள்ளம் பெரும்போய் உன்னதம் வாழ வண்ணம் பராமரிக்கு வாய் போகிறவாக தெளி தெளிவதற்கு ஜீவன் சொல்லிங்கம் கள்ள குழந்தைங்க காலம் கள்ள குழந்தைங்க சொல்றாங்க பொறிவாயில் ஐந்தான் உயிர் ஒன்று என்ன வீடு வந்தார். இந்த பொறிவாயில் இருக்கக்கூடிய அந்த கழி கரணங்கள் மூலமாக தான் அவனுக்கு தீய எண்ணங்கள் தான் வருது. அதனால இதனுடைய சேர்க்கை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த மாதிரி பயிற்சி நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அந்த பயிற்சி செய்துவிட்டு நீங்கள் தியானத்தில் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு தியானம் கைவிடும். ஒரு ஒரு முறை நீங்கள் அனுபவிச்சு பழகிட்டா தியானம் செய்யாமல் இருக்கவே முடியாது. காலையில் ஒரு 6 மணிக்கு குடிச்சுட்டு குடிக்க முடியும் எல்லாருமே குடிக்க முடியாது. மூச்சுக்காக காலக்கடன் முடிச்சுட்டு மூஞ்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் உட்காருங்க. இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யுங்க. இந்த விசுவாச விசுவாசம்லாம் செஞ்சு குருவ மத்தியில இந்த திருஷ்டி நிறுத்தி செய்வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீர்சிறப்பா நல்லா இருக்கணும். வாழ்க்கையில ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் இந்த ஆனந்தம் பெறுவதற்கு தான் அல்லாத நமக்கு வலியுறுத்தாரு. துக்கப்படுவதே நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவல்ல. எல்லாரும் துக்கப்படுகிறார்கள். செல்லும் இருக்கிறவங்க துக்கப்படுறான் செல்லும் இல்லாதவங்க துக்கப்படுறான். ஏன் வாழ்க்கையுடைய அந்த உண்மை புரிஞ்சு கொள்ள முடியாத பெரிய பதவியில் இருக்கிறவங்க துக்கப்படுறான் கூடி வேலை செய்யறவங்க சொல்றான். இந்த துக்கத்தை நாம அனுபவிக்கிறது துக்கம் தான் காரணம். துக்கமே நம்ம நம்ம ஆனந்த சொல்வோம். நாம் சர்ச்சை தாமதமாகிய அந்த ஆத்மா நமக்கு இருக்கு. நாம் துக்கப்பட தேசம் எது இருந்தாலும் கடவுள் பார்க்கிறாரு. நாம் செய்யக்கூடிய கடமைகளை நாம் செய்யக்கூடிய சாதனைகளை ஒழுங்காக செய்கிறார். கடவுளுடைய இயல்பு நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையை ஆனந்தமாக இருக்கிறார். யாருக்குமே லட்சியத்தை நாம் பெறுவதற்காக தான் இந்த சாதனைகளை நம்ம சாதனை சொல்கிறார். அதனால வழிபாட்டிலே உயர்ந்த முடிவானது தியானம் சொல்றாங்க. அந்த தியானத்தை ஒவ்வொரு நாள் நாம் செய்து குருநாதனுடைய தேர்வுகளை பெற்று இந்த ஜென்மத்திலே நாம் செய்த தீவினையை நாம் போக்கி பரமானந்த அடைவதற்கான அகண்ட படைப்பன சச்சிதானந்த சக்குருநாதனுடைய திருவுருளை சிந்தித்து இவர்கள் 5 மணி நேரம் அனைவரும் குருநாதனுடைய திருவுருளை சிந்தனைக்கு தியானம் செய்வாங்க. ஒன்றே கடவுள் திருவடிகள்.